இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மருந்துங்க. இது வேர்ல்டு லெவல்ல குடல் புண் நோய்க்கு வந்து பழங்கஞ்சி தான் சாப்பிடணும், அதாவது ஐஸ் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுகாதாரத்துறை. மோர் மிளகாய், அதுக்கப்புறமேட்டுக்கா வாழைக்கருவாடு, அத்தோட இந்த ஐஸ் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி மாங்காவும் வச்சுக்கிறாங்க. உப்பு இல்லைனா கூட உப்பும் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு, நல்லா வெந்துக்குது. நார்மல் பிரியாணி கூட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரே நாள்ல செஞ்சிடலாம். இது வந்து மினிமம் ஒரு நாள் தேவைப்படுங்க. ஒரு நாள் ஃபுல்லா இந்த கருவாடு தான் ஒரு நைட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பைசி. இந்த மாங்காய் அரைத்து ஒரு பாடுபாட்டு மாதிரி அப்பா. உடல் உறுப்பு புண்ணுல நோய் எல்லாம் வந்துச்சுனா இது சாப்பிடலாம், சரியாயிடும். டைரக்டர் கத்துக்கிட்ட டைரக்டர் பாட்டுங்க. இது உடல் புண் நோய் இருந்துச்சுனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மருந்துங்க. இது வேர்ல்டு லெவல்ல குடல் புண் நோய்க்கு வந்து பழங்கஞ்சி தான் சாப்பிடணும், அதாவது ஐஸ் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்.
சரி ஐஸ் பிரியாணி சாப்பிடலாமான்னு டைரக்ட் போன் பண்ணி சொன்னாரு. என்ன நினைச்சுன்னு வந்தா நாலு ஐட்டம் போன வீடியோக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க நுங்கு சாப்பிட்டுருக்கோம். நுங்குக்கு என்னடா இங்கிலீஷ்ல அது வந்து நல்லா ஃபன்னா இருக்கும். போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் நாங்க இலவசமாவே கொடுத்து எங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்திக்கணும். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டுக்கிறோம். கேஜ் ஆஃப் கனகா WHOவே இதுதான் வந்து ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐஸ் பிரியாணி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு. பிரியாணி கருவாட்டு பிரியாணியா மாத்தினா மத்துக்காளி. இந்த வீடியோ நான் தான் ஜெயிச்சேன். கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.